ஹாய் விவர்ஸ், வாங்க இன்றைக்கி ப்ரெட்டில் எப்படி பீஸா பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ரெட் சாஸ் வந்து ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 5-6 பூண்டு வந்து எடுத்துக்கிறேன். அது கூடவே ரெட் சில்லி வந்து 5-6 பீசஸ் வந்து எடுத்துக்கிறேன். 2 தக்காளி பழம் நல்லா பழுத்த பழத்தையும் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மூணையும் நல்லா வேக வைக்கிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பழம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மூணையும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண போகிறோம். பாருங்கள், நல்லா கொதிக்க விடுங்க. எந்த ஸ்டேஜ் வர வேகணும்னா அந்த தக்காளியோட தோல் எல்லாம் ரிமூவ் ஆக தண்ணி நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆனாலே போதுங்க. பாருங்கள், ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இந்த தக்காளியோட தோல் எல்லாம் தனியாக வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த இன்க்ரீடியன்ஸை அப்படி பேஸ்ட் பண்ணி தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். இவ்வளோ தாங்க ரெட் சாஸ். இனி இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது, அது பண்ணால் நம்மளோட ரெட் சாஸ் ரெடி. வாங்க, இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் கிடைக்கலன்னா கூட நீங்கள் வந்து நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து எடுத்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பட்டர் மெல்ட் ஆகி எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பேஸ்ட் வந்து அப்படியே இந்த பட்டர் கூடையும் எண்ணெய் கூடையும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகணுங்க. அப்போ கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வந்து நல்ல ரிச் டேஸ்ட் வந்து கிடைக்கும். பாருங்கள், நல்லா குக் ஆகணும். இந்த வாட்டரியாக இருக்கிற பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக ஆக தண்ணி நம்ம வந்து குக் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா கொதிக்கவும் இந்த ஸ்டேஜில் வந்து சாஸ்க்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், அந்த சாஸ் வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒயிட் சாஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பட்டர் இல்லைன்னா நெய் 1 டேபிள்ஸ்பூனும் ஆயில் வந்து 1 டேபிள்ஸ்பூனும் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும். நல்லா மெல்ட் ஆனோன்னா இந்த ஸ்டேஜில் வந்து என்ன ஆட் பண்ணுறேன்னா, பூண்டு வந்து 2 பல் பூண்டை வந்து நல்லா திருகி வச்சுருக்கிறேன். அந்த இதை திருகினதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாஸுக்கு ஃப்ளேவர்டே இந்த கார்லிக்கு தாங்க. இது நல்லா இந்த பட்டர் கூட நல்லா குக் ஆகும்போது அந்த ஒரு ஸ்மெல்லே வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் வந்து இந்த பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த பட்டர் கூட நல்லா குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து என்ன ஆட் பண்ண போகிறோன்னா, 1 டேபிள்ஸ்பூன் வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணுறோம். பாருங்கள், டைரெக்டாக அந்த பட்டர்லேயே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அந்த பட்டர்லேயே நல்லா குக் ஆகட்டும் அந்த மைதா மாவு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, பால் நல்லா தண்ணி விடாமல் காய்ச்சின பால் வந்து 1/2 பவுல் எடுத்துக்கிறேன். அந்த பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து ஒயிட் சாஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா பட்டர் கூட நல்லா அந்த மைதா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா கிளறி விடுங்க. பால் வந்து ஆட் பண்ணுறேன். தண்ணி சேர்க்காத பாலாக எடுத்துக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ட்ரை ஆகிடுச்சுன்னா உடனே எக்ஸ்ட்ரா மில்க் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆட் பண்ணி அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ ட்ரை ஆகிடுச்சுன்னா நான் ஃபுல் மில்க்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாருங்கள் அந்த இது அப்படியே அந்த பால்கோவா டெக்ஸ்சருக்கு வரும். பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா வேணால் கூட நீங்கள் பால் ஆட் பண்ணி நல்லா டெக்ஸ்சருக்கு வந்து கொண்டு வந்துடுங்க. அதாவது ஒரு பேஸ்ட் டெக்ஸ்சருக்கு வந்துடணுங்க. பாருங்கள் நல்லாவே ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. கட்டி எதுவும் இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பேஸ்டியாகவே ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இப்போ என்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறேன்னா, சால்ட் வந்து ஒரு பிஞ்ச், ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட பெப்பர் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பெப்பர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணுவோம், சுகர் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படி குக் ஆகட்டும். பாருங்கள் இவ்வளோ தாங்க நம்ம ஒயிட் சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து இன்னொரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ கட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க, 2 சாஸுமே ரெடி பண்ணியாச்சு. ரெட் சாஸ் அண்ட் ஒயிட் சாஸ் ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ரெட்டில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நான் வந்து ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறேன். ப்ரெட்டில் வந்து ரெட் சாஸை வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால நான் வந்து லைட்டாக வந்து ரெட் சாஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு லேயராக ரெட் சாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் அதுக்கு மேலே வந்து ஒயிட் சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்து கிட்ஸுக்கு கொடுக்குறதுனால நான் எந்த ஒரு வெஜ்ஜஸும் சேர்க்கல. ஃபஸ்ட்டு ஆனியன் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் மட்டும் எடுத்துக்கிறேன். பாருங்கள் உங்களுக்கு எந்த வெஜ்ஜஸ் பிடிக்குமோ, நீங்கள் ராவை சாப்பிட்ற மாதிரி இருக்கோ அது வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். எது உங்களுக்கு இஷ்டம் ஏதோ எல்லா வெஜ்ஜஸும் நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணலாம். பாருங்கள் ஆனியன் வச்சு எடுத்துக்கிறேன். இதே வந்து உங்களுக்கு வெஜ்ஜஸ் வந்து ராவாக இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கொஞ்சம் எண்ணெய், கேரட்டு, கேப்சிகம், ஆனியன் லைட்டாக ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா லைட்டாக குக் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் இந்த பீஸா மேலே வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த டிஷ்ஷை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். கிட்ஸுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்பொழுதும் ஒரே மாதிரியான ஃபுட்டு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. அவங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ வந்து ஒரு பேனில் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு பேனில் வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நான் பண்ணி வச்சுருக்கிற 2 பிரெட்டையும் வந்துமே ஆட் பண்ணிக்கிறேன். அதான் சுற்றிலும் நல்லா வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைனா நெய் கூட எடுத்துக்கலாம், இல்லைனா ஆயில் கூட அப்ளை பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோங்க தவால. இப்போ வந்து ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து டைரெக்டாக வந்து ஸ்டவ்வில் வந்து பேன் வச்சு பண்ணுறேன். இன்னொரு ஸ்டெப்பும் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. பாருங்கள் நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து கிட்ஸுக்கு இந்த மாதிரி லைட்டாக பண்ணி எடுத்துருங்க. அடுத்து நெக்ஸ்ட் எப்படி வெஜ்ஜஸ் வச்சு பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் ரெட் சாஸ் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ரெட் சாஸ் காரமாக இருக்கும். காரம் வேண்டானா கூட நீங்கள் கம்மியாக ரெட் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ 3 வெஜ்ஜிஸ் எடுத்துக்கிறேன். கேரட், கேப்சிகம், ஆனியன் இதை மாற்றி எடுத்துக்கிறேன், அப்ளை பண்ணிக்கிறேன். இது உங்களுக்கு லைட்டாக ராவாக சாப்பிட பிடிக்கலன்னா லைட்டாக ஒரு பேனில் குக் பண்ணிவிட்டு அந்த வெஜ்ஜஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க.
பாருங்கள் நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே ரொம்ப எம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குதுன்னு. பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல் வந்து எடுத்துக்கிறேன். தோசைக்கல் அதுக்கு மேலே ஒரு பேன் வச்சுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண ப்ரொசீஜரில் பண்ணால் பிரெட் வந்து ரொம்ப ஃப்ளாட் ஆகிடுது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பிரெட் வந்து அப்படியே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடியில் ஒரு தோசை தவா வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பிரெட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 20 minutes அப்படி குக் ஆகட்டுங்க. லிட் போட்டு விட்டுருங்க, 20 minutes குக் ஆகட்டும். இப்படி தவா இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கீழே தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே வந்து ஏதாவது ஒரு பாத்திரம், ஃப்ளாட்டான பாத்திரம் வச்சுட்டு அதில் கூட அப்ளை பண்ணி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். பாருங்கள் ஆஃப்டர் 20 minutes நம்மளோட பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் ரெட் சில்லி ஃப்ளை ஃப்ளேக்ஸ் வேணுன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்க, நான் ஆட் பண்ணலை. ஆரிகானோ கிடச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இன்னும் ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். பாருங்கள் நம்மளோட பிரெட் பீஸாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் இது எங்கள் வீட்டு ரெண்டாவது வாள். அது என்னன்னே தெரியாத தட்டு வேணும்னு அடம்பிடிச்சி வாங்கிட்டு அதை சாப்பிடக்கூட தெரியலை எங்களுக்கு தருது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பக்கத்தில் உள்ள ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.